வணக்கம் எல்லாரும் வந்து இந்த இதை வந்து பிரபலப்படுத்துறது ரொம்ப நன்றி. இது அனிஃபா பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த கடை தான். ஒரு 5 கிலோ 10 கிலோலேருந்து ஆரம்பித்த கடை இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு சென்னை வரை வந்திருக்கோம். அதுக்கு மெயினாக உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் மீடியாக்காரங்க எல்லாமே முக்கியம், அதுவும் ஒரு காரணம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நார்மல் பிரியாணி சும்மா அந்த ரோட்டு சைடில் இருக்க பிரியாணி அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அந்த பிரியாணி. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சலோ வயிறு திரும்பின்னு இருக்கிறதோ கை பிசு பிசுப்போ இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒவ்வொரு பொருளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையிற ஒவ்வொரு இதான பொருளை வச்சு வச்சு தான் எடுத்து ரெடி பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு இது மக்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து லான்ச் நாங்கள் கோயம்பேட்டில் ஓப்பன் பண்ணுறோம், ரோஹிணி தேட்டரில். இங்கே சேப்பகத்துலேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்பேட்டிலே ஓப்பன் பண்ணுறோம். அதாவது சார் நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 200 இருக்கும் சார், சரிங்களா? மினிமம் 200க்கு மேலே தான் நம்மகிட்ட எல்லா டிஷ்ஷுமே. என்ன காரணம்னா குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்லாம். ஒரு ஃபேமிலி வந்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் மட்டன், அதாவது தம் பிரியாணி பொறுத்தவரைக்கும் தம் பிரியாணினா ரெண்டு வெரைட்டிஸ் சார், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான், சரிங்களா? மற்றது ப்ரானு ஃபிஷ் எல்லாமே மேக்னேட் பண்ணி கொடுக்குறது தான், அதே ரைஸ் எடுத்து மேக்னேட் பண்ணி கொடுக்குறது தான். பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தடுத்து தான் தம் போடுவாங்க. அது இல்லாமல் நம்மகிட்ட ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆப்பிள் சிக்கன் ஆரஞ்ச் சிக்கன் பார்பிக்யூ எல்லா ஐட்டமே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மினிமம் நம்ம அவுட்லெட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். அப்லோடு 2000 மேலே ஆர்டர்னா இன்னும் நிறையா எல்லா இடத்துல எங்கே வேணாலும் பண்ணி கொடுப்போம், டெலிவரி சார்ஜ் மென்ட் பண்ணி போடுவோம். இதில் ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு கிளீனிங்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஒரு மேனேஜர், ஒரு கேஷியர், ஒரு அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி மாஸ்டர் அந்த மாதிரிலேருந்து ஆரம்பித்து தான் ஒரு கடை ஓப்பன் பண்ணோம். அங்கே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுற கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்கடைனு பார்த்தீங்கன்னா தேனி, பெரியகுளம், ராம்நாடு, தஞ்சாவூர் இதெல்லாம் சொந்தக்கடை. மற்ற எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட கஸ்டமர் தான். அதாவது ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாலும் சரி, எங்களோட கஸ்டமர்ஸ் தான் எங்களை வந்து ஃப்ரான்ச்சைஸாக மாறுறாங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சி அவங்களும் எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ண எடுத்து இது சென்னை வரையும் கூட்டு வந்து எங்களை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது ஒரு பாரம்பரியமான பிரியாணின்றதோட இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரியாணி. முகமது ஹனிஃபா பிரியாணி, ஹனிஃபா பிரியாணின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹனிஃபா பிரியாணியோட 11th பிரான்ச் ஓப்பனிங்க்கு வந்துட்டு நான் வந்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களோட ஒரு பெரிய ஒரு பெரிய க்ரோத்தில் வந்துட்டு நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு அதை நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஹனிஃபா பிரியாணிஸ் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், அதுக்காக நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஹனிஃபா பிரியாணியோட இந்த 11th பிரான்ச், இது வந்து சேக்காப் அனிஃபா பிரியாணியோட இந்த 11th பிரான்ச் வந்து இப்போது சேப்பாக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இனாக்ரேஷனில் இந்த பிரான்ச்சை நான் ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து இந்த ஆரஞ்சு சிக்கன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ரெண்டு சொன்னாங்க, ஆப்பிள் சிக்கன், ஆரஞ்சு சிக்கன்னு. அது ரெண்டுமே நான் ட்ரை பண்ணேன். அதில் என்னோடய ஃபேவரட் ஆரஞ்சு சிக்கன்.